போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் நிற்கிறோம். அண்ட் உண்மையாகவே இந்த படத்துடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப் எங்கள் டைரக்டர் சுந்தர் பாலு சாருக்கு தான் அதுடைய ஃபுல் கிரெடிட் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் தான் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் வந்து அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அண்ட் எங்களை எல்லாமே மோட்டிவேட் பண்ணி அவர் அவருடைய அவ்வளோ பிகாஸ் ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஸ் வெல் அஸ் த டைரக்டர் ரெண்டுமே அவர் தான். ஸோ அவ்வளோ ப்ரெஷரையும் அவர் ஒரு ஆள் தான் வந்து ஹேண்டில் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ஆகட்டும் அண்ட் எடிட்டர் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சதீஷ் அண்ட் ராஜா எல்லாருமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இதில் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து டைரக்டர் சார் வந்து ஃபில் பண்ணியிருக்காரு. லைக் ஸ்டண்ட் ஆகட்டும் சரி, அட்வென்ச்சர், த்ரில்லர், எல்லா ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ கமர்ஷியல் மூவி இதில் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆக்சுவலாக நாங்கள் சாங்கில் இன்னொரு சாங் பண்ணியிருந்தோம், பட் அது படத்துக்கு எண்டாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லைன்னு டிசைட் பண்ணதுனால அந்த பாட்டை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி பேக்டு என்டர்டெய்னராக இருக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் திஸ் மூவி இன் அ சக்ஸஸ்ஃபுல் மேனர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். கன்னித்தீவு, கன்னித்தீவு இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம், பாடியிருக்கேன், அப்புறம் ஃபைட் பண்ணியிருக்கோம். க்ரொக்கடைலோட ஒரு என்டையர் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீரோ ஃபிலிமில் எந்தெல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குமோ எல்லாமே நாலு ஹீரோயின்ஸும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வை இந்த ஃபிலிம் வந்து சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதுக்கப்புறம் நாலு ஹீரோயின்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் எங்கள் நாலு பேருக்குள்ளே வந்து எந்த ஒரு ஈகோயிசமும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஜிம்கானா மாதிரி ஜாலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். நான் இல்லாமல் மித்த த்ரீ ஆக்ட்ரஸஸ் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீங் ஸோ ஹம்பிள் அண்ட் ஃபார் பீங் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அப்புறம் நம்ம டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா சுந்தர் பாலு சார் அவர் வந்து கதை எப்படி பிளான் பண்ணாரோ அதே மாதிரி எடுத்திருக்காரு. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2-3 டேஸ் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு 4th-5th டேஸ் ஆனால் கூட அது பொறுமையாக அவர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே எடுத்திருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் பீன் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. கன்னித்தீவு படத்தின் ஆடியோ விழாவுக்கு வரைக்கும் தந்தில்லை கே ராஜன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, பேரரசு அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஆர் கே சுரேஷ் அவர்களே, எங்கள் இசி மெம்பர் நீலகிரிஸ் முருகன் அவர்களே, அப்புறம் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கன்னித்தீவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து பின்னி பிணைஞ்ச ஒரு கதை. கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையாக தினத்தந்தியில் அது வந்துகிட்ருக்குது. எங்கள் நான் படித்தேன், எங்கள் அப்பா படித்தார், என் பையன் படித்தா, இப்போ பேரம் படிக்கிற அளவுக்கு இந்த கதை தொடர்ந்து போயிட்டுருக்கு. அந்த டைட்டில் இந்த டைரக்டர் சூஸ் பண்ணதுக்கு முதல்ல நம்ம ஒரு கைத்தட்டி வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா அது தமிழ்நாட்டில் அந்த டைட்டில் படிக்காத ஆள் யாருமே கிடையாது. ரெண்டாவது, இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி இருக்குது. இந்த சுந்தர் பாலு வந்து எந்த பிடிச்சா இந்த படத்தை வந்து நம்ம இன்றைக்கி வியாபாரம் பண்ண முடியுங்கிறதுல ஒரு தெளிவாக ஒரு கதையை செலக்ட் பண்ணி இன்றைக்கி இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வாழ்த்துறதுக்கு இங்கே வருகை தந்திருக்கு இந்த ஜாம்பவான்கள்லாம் வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் கடவுளை வென்றது இந்த படம் கஷ்டப்பட்டு டைரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாமே வந்து ரசிகர்களில் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லோரும் இந்த படத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்களோ பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு எதுவும், இங்கே எல்லாம் பெரியவங்களாம் இருக்கும்போது இவங்க பக்கத்தில் வந்து நின்றதே எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும், மாபெரும் வெற்றி அடையணும். இயக்குநருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. கன்னித்தீவு வந்து டைட்டில் நான் சின்னப்போ தினத்தந்தியில் ரெகுலராக காலையில் வந்தோன்னும் பார்க்குற ஒரு டைட்டில். இந்த டைட்டில் ஏன் யாருமே வைக்கலன்னு இப்போ எனக்கு தோணுது. முதல்லையே டைட்டிலே வந்து சுந்தர் பாலு வெற்றி அடைஞ்சிட்டார். இந்த டைட்டில் வந்து ரொம்ப ஈஸி கேட்சியான டைட்டில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது, சாங் கேட்கும்போது, அதில் ஒரு
ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத உணர்றாங்க. ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பத மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறதுல உறுதியாக நம்புகிறேன். இதில் பங்கேற்ற நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இசையமைப்பாளர் சினிமாட்டோகிராஃபர் பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லா வந்த இறைவனை வேண்டி என்னை இங்கே அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓவரா நேரம் ஒரு வாரம் தான் ஆச்சு, என் படம் வந்து ரெண்டாவது வாரம் போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் வர்றதுங்கிறது யோசிப்பாங்க, இதை எப்படா இப்படி நானே தான் படம் எடுத்தேன், நானே தான் வந்து நடித்தேன், நானே தான் வந்து விநியோகம் பண்ணேன். கஷ்டமான செயலுங்க, அவர் மென்டல் டென்ஷன் தான். பண்ண வேணான்னு இங்கே கிடையாது, பண்ணுறதுக்கு நம்மளை மாதிரி ஒரு நாலு பேர் இருந்தால் நல்லது, நல்ல சினிமாவில் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான், என்னோட விடாமுயற்சி தான், அவ்வளோதான். என்னோட இது அப்படி, என்னோட தாட் அப்படி, தாட் ப்ராசஸ் அப்படி, ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரணும். ஓடிடி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தியேட்டர் சைட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுதான் என் அந்த பிளாட்ஃபார்மை நான் அங்கே ஸ்ட்ராங் ஆகணும்னா. இப்போ நாங்கள் அதுதான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசிகிட்டு இருக்கோம், இந்த ரிலீஸ் பண்ண முடியாத 400 படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், இல்லை நம்மளே ஒரு ஓடிடி பண்ண போகிறோமா, இல்லை ஒரு பெரிய ஓடிடியோட டைப் பண்ண போகிறோமா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன ப்ரொடியூசர்களை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம், இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ படம் எடுக்க போனால் நம்பிக்கையாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் எங்கள் மைண்டில் போயிட்டுருக்கு. நாங்கள் டெய்லி அதை தான் பேசிகிட்டே இருப்போம். இதான் உண்மை. பெரிய படங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க, நான் சொல்கிறேன்ல, பெரிய படங்களுக்கு பிரச்சனை தான், பிரச்சனை இருக்காது. அது இப்போ இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, கமர்ஷியலாக நல்லா இருக்குது. 3 நாளில் வந்து கலெக்ட் ஆயிடுது அவங்களோட ரெவென்யூ. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு படம் கண்டென்ட்டாக நின்றுச்சுன்னா அது பாட்டுக்கு 2 மாதம் ஓடிட்டு இருக்கு அந்த படம். அப்போ 2 மாதம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ரொம்ப அந்த அந்த ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அதே மாதிரி சின்ன சின்ன படங்கள் வந்துடாதா அப்படிங்கிறதா எனக்கு ஆசை. அங்காடித்தோடு ஓடி இருக்கு, காதல் ஓடி இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் 1-2 படங்கள் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யாருனாலே சொல்ல முடியாது, இதுதான் உண்மை சம்பவம். நீங்கள் வந்து உக்காந்து நீங்கள் வந்து தியேட்டருக்காரங்கள தயவுசெய்து உங்களை உங்கள் கால் கையை பிடிச்சுன்னா கேட்டுக்கிறேன், சின்ன பிள்ளைங்க வாழ வைங்க, அவங்களுக்கு ஒதுக்குங்க. ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு 2 ஷோஸ் வந்து நம்ம ஒதுக்குனா தான் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா கியூப் காசு கூட வராதுங்க, போஸ்டர் காசு வராது, கியூப் காசு வராது. இன்னைக்கு 55,000 ரூபா 80,000 ரூபா தினத்தந்தியில் தினகரனில் எப்படி கட்டுவாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. இவங்க இஷ்யூஸ் குறைச்சிட்டீங்க, அதெல்லாம் அதெல்லாம் அங்கே இது கிடையாது. 25,000 ரூபா தான் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 55,000 ரூபா. அம்மாடி ஒரு 10 நாள் போட்டோம்னா அஜோ அம்மா அப்படின்னு என்ன பண்ண முடியும், இவ்வளோ காஸ்டெல்லாம் வச்சு பண்ணவே முடியாது. டிவியில் போனால் அங்கேயும் அங்கேயும் ஒரு 30-40 லட்ச ரூபா இல்லாமல் ரீச் ஆகாது, சும்மா போட்டால் பிரேக்கில் இவ்வளோ 1 செகண்டில் ஓடிடும். ஸோ அப்போ இதெல்லாம் கலந்து நீ 1 கோடி ரூபா ஒரு படத்தை 3 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து 1 கோடி ரூபா எடுத்து அப்போ 4 கோடி ரூபா எங்கே ரெக்கவர் ஆகும், சினிமா மட்டும்தான் ரெக்கவர் ஆகும். அட்ஸ் அ குட் திங் ஓடிடி ஒன்று இருக்குது பிளாட்ஃபார்ம். அப்போ ஓடிடியில் ஒரு சைடு விற்கணும், சேட்டலைட் விற்கணும், எஃப்எம்எஸ் விற்கணும், ஹிந்தி ரைட்ஸ் விற்கணும், அதர் ரைட்ஸ் விற்கணும், எல்லாத்தையுமே விற்கணும். ஸோ இதற்கெல்லாம் பேசிக்காக வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட். நான் அதுதான் புது இயக்குநர்களுக்கு நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிற பணிவாக கேட்டுக்கிறேன், கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எப்படியோ கமர்ஷியலாக எடுக்கணும்னு நினச்சி கமர்ஷியல் எடுக்காதீங்க. என்ன கமர்ஷியல்னாலும் கண்டென்ட் இல்லாமல் படம் ஓடாது. இதுதான் வந்து இன்னைக்கு உள்ள தற்போதைய நிலைமை. அப்படி இருந்து சினிமா தேட்டரில் சோர்ஸ் கிடைக்கலன்னா கூடயும் ஓடிடி வாங்கிடுவான். இதான் உண்மை. நல்ல கண்டென்ட்டா அமேசான் இருக்கான், நல்ல கண்டென்ட்டா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கான். கண்டென்ட் ஓரியன்டுக்கு அவ்வளோ தூரம் படம் பார்க்குறாங்க, படம் பார்த்து முடித்தோடனே ஓகே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்சா நீங்கள் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க. நான் தமிழ்நாட்டு மக்களை தான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், கூத்தாடி கூத்தாடின்னு சொல்லாதீங்க. நாங்களாம் உங்களை மகிழ்விக்கிறவங்க, சந்தோஷப்படுத்துகிறவங்க. இதனாலதான் நான் பேசுறது இல்லை, கொஞ்சம் எமோஷனல் ஆகி நம்ம உண்மையை பேசிடுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இந்த திரைப்படத்தின் இயக்குனர்
இந்த படம் கன்னித்தீவு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்குன்னா, நாலு பேர் வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ இனிமே ராஜன் அப்பா சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடும்போது நீங்க ப்ரொமோஷனுக்கு வரணுங்கிறத போட்டுருங்க. வந்த ஆகணும், அவங்க வந்தா இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு படங்களும் கிடைக்கும், இந்த மாதிரி ப்ரொமோஷன் ப்ரொடியூசர்ஸ்க்கும் படம் கிடைக்கும். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு உதவி பண்ணது வந்துட்டு நெல்கிரிஸ் முருகன் சார் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் எனக்கு மகேந்திரகுமார் சார், சஞ்சய் லால்வானி சார், இவங்க என்னுடைய சப்போர்ட்ஸ்னால இந்த படத்தை நான் முடித்தேன் நல்லபடியாக. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என்னென்னா நான் ஆக்சிடென்டால தான் ப்ரொடியூசர் ஆனேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு படம் கர்ஜினைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ண திருச்சியா மேடம் வச்சு, அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரி, அதனால தான் இந்த படம் நான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணேன். ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே டைரக்ட் பண்ணலாம், ஏன்னா அந்த படத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணிடலாம் காம்ப்ரமைஸ் இல்லாமல். அதேமாதிரி ரொம்ப கம்மி டேஸில் பண்ணியிருக்கேன் அந்த படம். ரெண்டாவது, நான் தியாகராஜர் சார்கிட்ட வந்து 99ல் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாருக்கு தெரியும், எனக்கு சார் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் நான் இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்லுவேன், சினிமாவில் தெரியும்னு சொல்கிற வார்த்தையை விட தெரியாது சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை ஜாஸ்தின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிச்சு. எனிவே, எனக்கு அந்த மூணு பேர் இன்னும் வந்துருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சார் சொன்ன மாதிரி இனி யாராவது ஃப்யூச்சர்ஸில் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட் போடணும். எல்லோரும் வந்ததுனால ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.